நீங்க ஒரு நாவலை மட்டும் நல்லா படிச்சுட்டு போறீங்க, ஃபர்ஸ்ட் உங்க நாவலோட மேலோட்டமான கேள்விகள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதனுடைய கேரக்டர்ஸ் உள்வாங்குச்சு, இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தரையும் சேர்த்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் இருக்கு. நான் வந்து சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், 360 டிகிரி அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட் இதுலேயே ஒன்று சொல்லியிருப்பேன், LSRW அப்படிங்கிற ஒரு மெத்தட் சொன்னேன், அந்த எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் LSRW பயன்படுத்துங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த முறை நான் உங்களுக்கு இது இந்த ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க, 360 டிகிரி. ஒரு டாப்பிக்கை நீங்கள் 360 டிகிரியில் நீங்கள் அதை கேப்சர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் தான் நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க, எங்கேயும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த 360 டிகிரியில் ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் ஆத்தரனுடைய மற்ற ஒர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் அந்த 360 டிகிரியில் இருக்கிற ஒரு விஷயம் தான். அதுதான் முழுமையாக ஒரு வட்டத்துக்குள்ள எல்லாத்தையும் அடுக்கிறது அப்படிங்கிறது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முல்க்ராஜ் ஆனந்தனுடைய ஒரு நாவல் அப்படிங்கிறது பார்க்காம அவருடைய ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறது, அவர் அவருடைய ஹிஸ்ட்ரி, அவருடைய நாவல்ஸ், அவருடைய ரைட்டிங் ஸ்டைல், அவர் எந்த மாதிரி அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது தான். இதில் இவர் பிறந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1905 1905 வந்து பார்த்தீங்கன்னா முல்க்ராஜ் ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெசவர் அப்படிங்கிற இடத்துல தான் இவர் வந்து 1905 வந்து அவர் இருக்கிறார், 12 டிசம்பர். இந்த பெசவர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம்ல 1905 அதாவது பிஃபோர் ஃப்ரீடம் அப்படிங்கிறதுனால அந்த டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் முன்னால் நடந்த அந்த ஒரு இது, அப்போ அந்த டைம்ல இது பிரிட்டிஷனுடைய ஆட்சி பகுதியில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பெசவர் அப்படிங்கிறது பாகிஸ்தான் இருக்கிற ஒரு பகுதி, அன்றைய காலகட்டத்தில் 1905 பிரிட்டிஷனுடைய ஆட்சி காலத்தில் இருந்தது அங்கதான் வந்து பார்த்தோம்னா முல்க்ராஜ் ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த இடம், 12 டிசம்பர் 1905 அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மைண்ட் வச்சுக்காங்க. இவருடைய ஒர்க் எல்லாமே பெரும்பாலான ஒர்க் எதை டெபிக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த கேஸ்டிசம் அப்படிங்கிறத கொஞ்சம் பேசும். என்னன்னா இப்போ ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா அதனுடைய ரைட்டர் அவருடைய எப்படி சஃபர் ஆகிறார் அப்படின்னு காட்டும்போது அந்த கேஸ்டிசம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கும். சில இடங்கள்ல ஒரு சொசைட்டியை பற்றின ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கும் அதில். அவர் வந்து சில நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம இன்னைக்கு இந்தியன் கல்ச்சர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கேஸ்ட் அப்படிங்கிறத பேச முடியும், அதே நீங்கள் ஃபாரின் கல்ச்சருக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த கேஸ்டிசம் அங்கே இருக்காது, பட் அதற்கு மாறாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ் அப்படிங்கிறது மேஜர் டாமினன்ட் வேர்டாக இருக்கும். இவெல்லாம் ஒர்க்கிங் கிளாஸ், நம்மளாம் அரிஸ்டாக்ரஸி இப்படின்னு அதுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும், லார்டு வெசல் இப்படியான பிரிவினைகள் எல்லாமே அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு சொசைட்டியை பற்றியோ அல்லது கேஸ்டிசம் பற்றியோ அப்படி இருக்கலாம். சில நேரங்களில் சொசைட்டி பற்றி பேசும்போது இவருடைய நாவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் யாரெல்லாம் அந்த ஒர்க்கிங் கிளாஸ்ல இருக்காங்களோ அவங்கெல்லாம் எப்படி சஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிற சில கான்செப்ட் எல்லாமே அந்த சொசைட்டி பற்றி பேசுற மாதிரி இருக்கும். அப்போ இவருடைய பெரும்பாலான ஒர்க்கு எதை பற்றி பேசியிருக்கிற மாதிரி இருக்குன்னா த லைஃப்ஸ் ஆஃப் பூரர் கேஸ்ட், அதே மாதிரி இந்தியன் சொசைட்டி குறிப்பாக ட்ரெடிஷ்னல் பீரியடில் இருந்தது எல்லாமே. இந்த இடத்துல வந்து இந்த கேஸ்டிசம் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலாக இந்தியன் சொசைட்டியில் ட்ரெடிஷ்னலாக இருந்துட்டு இருக்கிற ஒன்று தான். அதே மாதிரி இந்தியாவில் இருந்த அந்த சோசியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துலையுமே இவருடைய அவங்கள பற்றின லைஃப்ஸ் எல்லாத்தையுமே இவருடைய ஒர்க் அப்படிங்கிறது பெரும்பாலான இடத்துல இருக்கும். அதே மாதிரி இவருடைய ரைட்டிங் பொறுத்த எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் தான் இவர் எல்லாமே எழுதியிருப்பார், பட் இருந்தாலும் இவருக்கு வந்து பார்த்தோன்னா பஞ்சாபியும் தெரியும் ஹிந்துஸ்தானியும் தெரியும். அதனால இவருடைய இங்கிலீஷில் வந்து பார்த்தோன்னா பஞ்சாபி ஹிந்துஸ்தானி இது எல்லாத்தையும் கலந்த சில இடியம்ஸ் எல்லாத்தையுமே அவர் யூஸ் பண்ணுவார். நீங்கள் இடியம்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் பெரும்பாலும் நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும், இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் ஸ்கூல் லைஃப்லேருந்தே கற்றுக்கிட்டு வருவீங்க. இந்த இடியம்ஸ் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் பகுதியில் அவங்களா உருவாக்கிக்கிற ஒரு வார்த்தை தான் இந்த இடியம்ஸ் அப்படிங்கிறது. அதனால தான் இந்த இடியம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இடியம்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மீனிங்கே எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்கூல் லைஃப்லேயே படிச்சிருப்பீங்க இடியம்ஸ் இந்த ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு மீனிங் ஒன்று இருக்கும். அப்போ அந்த இடியம் அந்த பகுதியில் மிகவும் கணக்கச்சிதமாக பொருந்தும் அப்படிங்கிறது தான். இப்போ இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு கல்ச்சர்லையுமே இந்த இடியம்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாரார் அப்படிங்கிறது பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க் போகிறாங்க. அப்போ ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கிற பகுதியிலேருந்து எதை நோக்கி ஒர்க்குக்கு போகிறாங்கன்னா மேற்கு திசையை நோக்கி ஒர்க்குக்கு போகிறாங்க. அப்போ மேற்கு நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்கே போகிறீங்கன்னா அந்த நான் எங்கடா வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா மேற்கு சைடில் தான் வேலை இருக்குது அந்த பக்கம் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் தான் இந்த பிளேஸ் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா திசைகளை பற்றி பேசின காலங்களெல்லாம் உண்டு. இந்த மேற்கு போனோம்னா அங்கே வந்து ஒர்க் பண்ண முடியும், அங்கே வேலை இருக்குது அந்த சைடு போகிற முடியுமா. இது நாளடியில் அப்படியே ஒரு மருவி 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 என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இன்னைக்கு எங்க அப்படின்னா மேக்க அப்படிமா. அப்போ மேக்க மேற்கு அப்படின்னா அதனோட மீனிங் என்ன ஒர்க் அப்படின்னு அர்த்தமாயிரும். அவங்க ஆரம்ப காலத்துல மேற்கு திசையில இருக்கிற ஒர்க்கை நோக்கி போனாங்க. இன்னைக்கு எங்கடா அவங்க அப்பா போயிட்டாங்க, எங்க அப்பா மேக் போயிட்டாரு அப்படின்னா அதனுடைய மீனிங் என்னன்னா அவர் வேலைக்கு போயிட்டார் அப்படிங்கிற அர்த்தம் மாறிடும். இதுதான் இடியம்ஸ். இந்த இடியம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் பை ஒன்னா நீங்க பெரும்பாலும் நீங்க ரொம்ப இது பண்ணிக்க வேண்டியது இல்லை. இது ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஒரு பிளேஸ்க்கு இன்னொரு பிளேஸ்க்கும் மாறுதலுக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். இந்த இடியம்ஸை பொறுத்த வரைக்கும் இதை அந்த பர்டிகுலர் ஏரியாவில் பயன்படுத்துறது. அதனால இவருடைய வாழ்ந்த பகுதியில் பயன்படுத்தின அந்த இடியம்ஸை அந்த பஞ்சாபி அண்ட் ஹிந்துஸ்தானி இடியம்ஸை
இங்கிலீஷ்குள்ள கொண்டு வரார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்ப அதை எப்படி யூஸ் பண்ணிருப்பார் அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்ச அந்த அது வந்து பஞ்சாபியோ அல்ல ஹிந்துஸ்தானி இடியம்ஸா இருந்துச்சுன்னா அது இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்தி அந்த இடத்துல கொண்டு வரும். அப்ப இவருடைய ஒர்க் எல்லாம் படிக்கும்போது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் படிக்கணும். ஏன்னா இந்த இடியம்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக பயன்படுத்தப்பட்ட விதம், நீங்க டைரக்டா மீனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா த மீனிங் வில் பி டிஃப்ரெண்ட் அப்படிங்கறதாயிரும். இப்ப வந்து மேற்கு போயிட்டார் அப்படின்னா அதனுடைய மீனிங் என்னவா இருக்கு அப்படின்னா, பொதுவா நீங்க டைரக்டா எடுத்துட்டீங்கன்னா மேற்கு திசையை நோக்கி போயிட்டார் அப்படிங்கறதா இருக்கும். பட் அந்த இடியம்ஸ் நீங்க நல்லா புரிஞ்சிருக்கீங்க மட்டும்தான் தெரியும், அங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும் மேற்கு போயிட்டார் அப்படின்னா மேக்க போயிட்டேன் அப்படின்னாருனா வேலைக்கு போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு மீனிங்கே அதை கன்வே பண்ணும். அதனால இவருடைய ஒர்க்ல அந்த மாதிரி இடியம்ஸ் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா அந்த அன்டச்சபிள் நாவலாம் அந்த மாதிரி இடியம்ஸ் அப்படிங்கிறது பல இடங்கள்ல பயன்படுத்திருப்பார், வெரி இம்பார்ட்டன்ட். இதுல அடுத்ததா இவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு ஒரு புகழாரமான ஒரு வார்த்தையா கூட பயன்படுத்தலாம், ஹி வாஸ் கால்ட் த ஜோலார் பல்சாக் ஆஃப் இந்தியா. இதுதான் இது ரெண்டு வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுல எதுக்காக இப்படி சொல்றாங்க அப்படின்னா, முல்க்ராஜ் ஆனந்த் வந்து இவரோட ரைட்டிங் ஸ்டைல வந்து பாத்தோம்னா யார ஒற்றி இருக்குது, எந்த மாதிரி இவருடைய அந்த வியூ பாயிண்டா இருக்கட்டும், அதை எடுத்துட்டு போற விதமா இருக்கட்டும், இப்படி ஏதாவது ஒரு வகையில யாரோ ஒருத்தர்கிட்ட தொடர்பா இருக்குது. அவங்க யார் அப்படின்னா, இதுல எமில் ஜோலா அப்படிங்கிற ஒருத்தர், இவருமே வந்து பிரெஞ்சு நாவலிஸ்ட். அதே மாதிரி இன்னொருத்தர் ஹானர் டி பல்சாக், இந்த பல்சாக் அப்படிங்கிறவங்க பிரெஞ்சு நாவலிஸ்ட் தான். இவங்களை போல இருக்கிறதுனால இவங்களுக்கு தேவையான அந்த ஒற்றுமையெல்லாம் இங்க இருக்கிறதுனால அதனாலதான் ஹி வாஸ் கால்ட் த ஜோலா ஆர் பல்சாக் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியாவுடைய ஜோலா, இந்தியாவுடைய பல்சாக் அப்படிங்கறது புரிஞ்சுக்காங்க. இப்ப நீங்க நம்ம சொல்லுவாங்க தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படிங்கும்போது, மான்செஸ்டர் அப்படிங்கிறது எதை குறிக்குது, அது வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல இருக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய முக்கியமான தொழில் வளம் அப்படிங்கிறது அந்த பருத்தி சார்ந்த தொழில் வளம். அதே பருத்தி சார்ந்த தொழில் வளங்கள் கோயம்புத்தூர் இருக்கிறதுனாலதான் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறக்காதான். அதே மாதிரிதான் அவங்கள ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒற்றி இருக்கிறதுனாலதான் இந்தியாவுடைய ஜோலா ஆர் பல்சாக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இவங்களை என்னன்னா சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரியாலிஸ்டிக் அண்ட் சிம்பத்தட்டிக் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது தன்னுடைய ஒர்க்லயும் எடுத்துட்டு வருவாங்க. இது எமிலி சோலாலையும் இருக்கும், பல்சாக்னுடைய ஒர்க்லயும் இருக்கும், அதே தான் முல்க்ராஜ் ஆனந்த்லயுமே அவரோட ஒர்க்லயுமே இது இருக்கு அப்படிங்கறதே புரிஞ்சுக்காங்க. ரைட், இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா இவருடைய பர்த் பிளேஸ், அதுக்கப்புறம் அது அந்த பெசாவர் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இந்தியா 1905 இண்டிபெண்டன்ஸ் முன்னால இருந்த பகுதியில பிரிட்டிஷ் இந்தியாவில இருந்த ஒரு ஆட்சி பகுதி, இப்ப வந்து அது பாகிஸ்தான்ல இருக்கு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்காங்க. ஜோலா அண்ட் பல்சாக் அப்படிங்கிறவங்க, எமிலி சோலா அண்ட் பல்சாக் அப்படிங்கிறவங்க பிரெஞ்சு நாவலிஸ்ட் அப்படிங்கறதே இந்த பாயிண்ட் அந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்லைடு போலாம். இவரு நான் முன்னாடியே பார்த்ததுதான் இவருடைய மதர் டங் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஞ்சாபி அண்ட் ஹிந்துஸ்தானி, இது ரெண்டுமே நீங்க இந்த இது நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்னடத்துல இருந்து அதாவது மொழிவாரியா பிரிக்கும் போது ஒரு சில குரூப் பீப்புள் கன்னட பீப்புளா இருக்கலாம், அல்லது ஒரு சில தெலுங்கு பேசுற மக்களா இருக்கலாம், அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா தமிழ்நாட்டுல இருப்பாங்க. இப்போ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மொழியை அவங்க வந்து நல்லா சரளமாக பயன்படுத்துவாங்க. ஒன்று அவங்க வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கன்னடராக இருந்தாங்கன்னா கன்னடம் பயன்படுத்துவாங்க, அதுவே தெலுங்கராக இருந்தாங்கன்னா தெலுங்கு பயன்படுத்துவாங்க. அதே ஒரு பப்ளிக் பிளேஸ், ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ், ஒரு ஸ்கூலு காலேஜ் அப்படின்னா தமிழ் பொதுவான லாங்குவேஜாக இருக்கிற தமிழை பயன்படுத்துவாங்க. அப்போ ரெண்டு மொழி அப்படிங்கிறது பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே ஆனந்தனுடைய மதர் டங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபி அண்ட் ஹிந்துஸ்தானி. அப்போ இந்த ரெண்டு மொழியுமே அவர் நல்லா சரளமாக தெரிஞ்சிருக்கிறதுனால தான் இவர் இங்கிலீஷில் எழுதினாலும் இங்கிலீஷ்லையும் எழுதும் போது கூட இந்த மாதிரி பஞ்சாபி அண்ட் ஹிந்துஸ்தானி பற்றின சில இடியம்ஸ் எல்லாத்தையும் கூட தன்னுடைய ஒர்க்லையும் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இவரோட பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லால் சந்த் அண்டு ஈஸ்வர் கவுர் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மதர் அண்டு ஃபாதர். இவங்க முல்க்ராஜ் ஆனந்தனுடைய ஃபாதருடைய ஆக்குபேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு காப்பர் ஸ்மித் அண்டு சோல்ஜர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்காங்க. இந்த முல்க்ராஜ் ஆனந்தனுடைய பீரியட்ல தான் வந்து பார்த்தோம்னா இந்தியன் இங்கிலீஷ் நாவலுடைய ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியும். இவர் வந்து பார்த்தோம்னா இங்கிலாந்துல எல்லாம் போய் ஒரு படிச்சது, அதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில போனது, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இவருடைய லாங்குவேஜுக்கு பெரும் பங்களிப்பு அப்படிங்கிறது சொல்ல முடியும். 1929 இங்கிலாந்துல வந்து பார்த்தோம்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில அவருடைய பிஹெச்டியை முடிக்கிறாரு, பிலாசபியில முடிக்கிறாரு. 1929 அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நாவல் 1935 தான் அன்டச்சபிள் அப்படிங்கிற நாவலே வருது. அப்போ இவருக்கு அந்த மொழி ஆளுமை அப்படிங்கிறது முழுமையாக வந்து அதை கற்றுக்கிறாரு. அந்த மொழி ஆளுமை நீங்க இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருந்து சிலரெல்லாம் அங்கே போறாங்க அப்படின்னா அந்த மொழி நல்லா கற்றுக்க முடியும், அதனுடைய சரளத்தை இங்கே தெளிவாக வெளிப்படுத்த முடியுது. அப்போ அந்த மொழி ஆளுமை அப்படிங்கிறது நிறையவே இருந்துச்சு. அப்போ இவருடைய பீரியட்ல தான் இந்த இந்தியன் இங்கிலீஷ் நாவலுக்கான ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது பார்க்க முடியும். அதனால தான் வாஸ் த ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் இந்தியன் ப்ராக்ரஸிவ் ரைட்டர்ஸ் அசோசியேஷன். இந்த இந்தியன் ப்ராக்ரஸிவ் ரைட்டர்ஸ் அசோசியேஷன்ல இவரும் ஒரு ஃபவுண்டிங் மெம்பராக இருக்கிறாரு, மெம்பராக இருந்தாரு.
கூடவே வந்து பாத்தீங்கன்னா ராஜா ராவ், ஆர் கே நாராயணன் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. இப்ப முல்க்ராஜ் ஆனந்த், ராஜா ராவ், ஆர் கே நாராயணன் இவங்களுடைய பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் இங்கிலீஷ் நாவல் வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு முக்கியமான அடித்தளம் இட்டவங்கள இவங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் முல்க்ராஜ் ஆனந்த் எஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ் நாவல். இந்த ஃபவுண்டிங் ஃபாதர், இந்தியன் இங்கிலீஷ் நாவலோட ஃபவுண்டிங் ஃபாதர்ல ஒருத்தரா முல்க்ராஜ் ஆனந்தையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்சா காலேஜ்ல முடிக்கிறாரு 1924ல். அதுக்கப்புறம் தென் இவர் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன், அதுக்கப்புறம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பிஹெச்டி படிக்கிறார். இவரோட பிஹெச்டி இது பார்த்தா அந்த டிசர்டேஷன் பார்த்தீங்கன்னா பெர்னட் ரசல் அண்ட் இங்கிலீஷ் எம்பிரசிஸ் இவங்களை பார்த்தினா ஒரு அந்த பிலாசபியான கான்செப்ட் தான் 1929ல் முடிச்ச அந்த பிஹெச்டியில அவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஸ்லைட்ல பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் இவர் படிச்சது எங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கங்க. அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்ல இவரும் ஒருத்தர், இவருடைய ஆளுமை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்துச்சு. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த இந்தியன் இங்கிலீஷ் நாவலுக்கான ஒரு அடித்தளம் இட்டாங்க அப்படிங்கறதுல புரிஞ்சுக்கங்க. அதுல முல்க்ராஜ் ஆனந்தனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவருடைய நாவலெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஒரு நீங்க நிஜமாலுமே ஃபீல் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த யூஸ் பண்ற அந்த வேர்ட்ஸா இருக்கலாம், அங்க யூஸ் பண்ற அந்த இமேஜஸா இருக்கலாம், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஏன்னா நீங்க என்ஜாய் பண்ணி படிக்கிற மாதிரி என்ன இருக்கும், அதாவது அந்த நாவலை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு படிக்கவே முடியலப்பா அப்படிங்கிற ஃபீலிங்கே வராது. படிக்க படிக்கவே அது ஒரு தேன் போன்ற சுவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மொழி ஆளுமையோட தான் இருக்கும். இது நீங்க சில சில நாவல்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சீங்க அப்படின்னாலே அந்த நாவலுடைய பேஜஸ் உங்களால் நகர்த்தவே முடியாது, ஏன்னா ரொம்ப டைட்டா இருக்கும். படிக்க படிக்கவே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், அந்த ஸ்டோரியை வந்து கரெக்டா மூவே பண்ண முடியாது. நிறைய வேர்ட்ஸ் பயங்கரமான காம்பவுண்டிங் லைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இருக்கும், அதெல்லாம் காம்ப்ளெக்ஸா இருக்கும், அதனால அந்த மாதிரி சிக்கலாம் இருக்கும். பட் ஆனா முல்க்ராஜ் ஆனந்தனுடைய நாவல்ஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்காது, படிக்கிறது ரொம்ப நம்ம எளிமையான ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்காங்க. இவருடைய நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படிங்கறத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒர்க் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கேன். இதுல இருக்கிற பெரும்பாலான எல்லாமே இதுல எல்லாமே வந்து பார்த்தோம்னா நாவல்ஸ் தான். இதை பத்தி நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்லோட் என்ன அப்படின்னா இங்க இருக்கிற நாவல்ஸ் எல்லாத்தையுமே அதை பத்தி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 பாயிண்டாவது நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது 5 பாயிண்ட் நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க வந்து முல்க்ராஜ் ஆனந்தன் எப்பேற்பட்ட ரைட்டர் அப்படிங்கிறது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால இவருடைய நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படிங்கிற பெரும்பாலானது அவருடைய நாவல்ஸ் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாவல் வந்து பாத்தீங்கன்னா அன்டச்சபிள், 1935ல் வந்து ஃபர்ஸ்ட் நாவல் அன்டச்சபிள். அதுக்கப்புறம் தான் கூலி 1936, அதுக்கப்புறம் டூ லீவ்ஸ் அண்ட் ஏ பட். நான் சிலதெல்லாம் உங்களுக்கு சிலதெல்லாம் சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரிலாஜி எல்லாம் பத்தியும் பேசுவோம். த வில்லேஜ், அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ், த சோட் அண்ட் சிக்கில், த பிக் ஹார்ட், செவன் சம்மர்ஸ், எ மெமோயர், பிரைவேட் லைஃப் ஆஃப் என் இந்தியன் பிரின்ஸ், த வேர்ல்ட் விமன் அண்ட் கவ், தி ரோட், த டெத் ஆஃப் எ ஹீரோ. இதெல்லாம் பாருங்க. இந்த வேர்ல்டு விமன் அண்ட் கவ் வந்து பார்த்தோம்னா எப்படி த வேர்ல்ட் மேன் அண்ட் த சி அப்படி இருக்கோ அதே மாதிரி தான் த வேர்ல்டு விமன் அண்ட் த கவ் இந்த மாதிரி கம்பேரிசனான சில வார்த்தைகள் எல்லாத்தையும் ரொம்ப கேப்சர் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா கேள்வி எடுக்கிறவங்களுக்கு அந்த கேட்சி அப்படிங்கிறது ஒரு தேடுவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கேட்சி பாயிண்ட் கிடைச்சது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று கேள்வி எடுக்க வாய்ப்பு தருவாங்க. அதனால இந்த மாதிரி இடங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க. அதே மாதிரி த டெத் ஆஃப் எ ஹீரோ, இது நம்ம டெத் ஆஃப் எ சேல்ஸ்மேன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி த டெத் ஆஃப் எ ஹீரோ அப்படிங்கிறது முல்க்ராஜ் ஆனந்தனுடைய ஒர்க் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதனுடைய இயர் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. சில நேரங்களில் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல சொல்லுவாங்க, அதாவது பர்டிகுலராக ஒரு 5-6 நாவலை கொடுத்துட்டு அந்த நாவலை வந்து பார்த்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அதை வந்து லைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கீழே 4 ஆப்ஷன் அப்படியே சப்ளிங்ல இருக்கும். அதை நீங்க கரெக்டாக அந்த இயரை தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த மாதிரியான கேள்விகளுக்கு உங்களால ஆன்சரே பண்ண முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் நாவல் அப்படின்னாலே அன்டச்சபிள், 1935ல் வந்து அன்டச்சபிள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. தென் கூலி 1936, 1937ல் டூ லீவ்ஸ் அண்ட் ஏ பர்ட், த வில்லேஜ் 1939, அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ் 1939, த ஸ்வர்ட் அண்ட் த சிக்கிள் 1942. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல த வில்லேஜ், அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ், த ஸ்வர்ட் அண்ட் த சிக்கில் இந்த மூணு வார்க்கையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். எப்படி நீங்க சினிமா அஜ்பியை எடுக்கும்போது அவருடைய வந்து ஆப்பிரிக்கன் ட்ரிலாஜின்னு நம்ம சொல்லுவோமோ அதே மாதிரி முல்க்ராஜ் ஆனந்தனுடைய ஃபேமஸ் ட்ரிலாஜி அப்படிங்கிறது த வில்லேஜ், அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ், த ஸ்வர்ட் அண்ட் சிக்கில் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சில சில நாவல்ஸ்னுடைய ஒரு இம்பார்ட்டண்டான சில விஷயங்கள் பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்டச்சபிள், இந்த அன்டச்சபிள் வந்து பார்த்தோம்னா 1935ல் வந்த ஃபர்ஸ்ட் இவருடைய ஃபர்ஸ்ட் நாவல், இது ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆனதுமே 1935 தான். இதுக்கு அதாவது இந்த ஃபார்வர்ட் எழுதுனது யார் அப்படின்னா இஎம் ஃபோஸ்டர். ஆனால் 1935ல் வரும்போது அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிஷ் ஆகும்போது ஃபோஸ்டர்னுடைய அந்த இன்ட்ரடக்ஷன் அதாவது அந்த ஃபார்வர்ட் ப்ரிஃபேஸ் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதுக்கு பின்னால் வந்த சமயங்கள் தான்
இஎம் ஃபாஸ்டர்னுடைய அந்த ஃபார்வர்டு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க. இந்த நாவலை பொறுத்த வரைக்கும், அன்டச்சபிள் நாவலை பொறுத்த வரைக்கும்னா, பக்காவுனுடைய அந்த ஒரு ஸ்டோரி, அவரோட லைஃப்ல ஒரு நாள் என்ன இன்சிடென்ட் நடக்குதோ அதை பத்தின ஒரு இன்சிடென்ட், ஒரு இதுதான் இந்த நாவல் அன்டச்சபிள் அப்படிங்கிறது. இட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த லைஃப் ஆஃப் பக்கா, குறிப்பா இன் எ சிங்கிள் டே அப்படிங்கறத புரிஞ்சு வச்சுக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது இந்த இடத்துல நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த நாவலுடைய தன்மையை அதுல யார் இருக்கா எப்போ வந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்காம, அதுக்குள்ள ஒரு ஒன் லைனா அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டா என்ன புரிஞ்சுக்க முடியுமோ அதுதான், அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் முல்க்ராஜ் ஆனந்தன் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் கொடுத்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த டூ லீவ்ஸ் அண்ட் எ பட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து அன்டச்சபிள் அப்படிங்கறது பார்த்தோம்னாலே அங்க ஒரு கேஸ்டிசம் அப்படிங்கிறது உங்களால பார்க்க முடியுது. அப்போ அது வந்து ஒரு கம்யூனிட்டி, ஒரு மார்ஜினல் எப்படி இருக்குது, அந்த மார்ஜினுக்குள்ள எப்படி அவங்க வாழ்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும். இதுல வந்து பார்த்தோம்னா அன்டச்சபிள்குள்ள ஃபர்ஸ்ட் இங்க ஒரு கேஸ்டிசம் அப்படிங்கிறது இருக்கும், கூடவே ஒரு மெக்கானிசம் அப்படிங்கிறது இருக்கும். அதுல கடைசியா வந்து பார்த்தோம்னா அந்த ஃபிளஸ் டாய்லெட் அப்படிங்கிற ஒரு இதை அந்த அன்டச்சபிள் பார்க்க முடியும். அந்த பக்காவுடைய லைஃப்ல அதனுடைய, அதாவது அந்த மாதிரி பீப்புளுக்கு எப்பேற்பட்ட ஒரு நிலைமை, அதில் எந்த மெக்கானிசம் அப்படிங்கிறது எப்படி ஒரு வாய்ப்பு தருது அப்படிங்கிறது தான். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளஷ் டாய்லெட் வருது அப்படின்னா இவங்க எல்லாம் போய் கிளீன் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் டூ லீவ்ஸ் அண்ட் எ பர்ட் அப்படிங்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா 1937 வந்த அவருடைய நாவல். இதுல வந்து பார்த்தீங்கன்னா யார் என்னுடைய புரோட்டகனிஸ்ட் அப்படின்னா கங்கு. கங்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டோரி தான். இதுல கங்குவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒர்க் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ பிளான்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா லேபரரா இருப்பாங்க, ஒரு கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த பிரிட்டிஷ் அபிஷியல் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ரெகி ஹண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த கங்குனுடைய டாக்டரை வந்து பாத்தீங்கன்னா ரேப் அட்டம் பண்ண ஆரம்பிச்சிடும், ரேப் அட்டம் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது கங்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் தன்னுடைய பொண்ணை காப்பாத்த போறதுக்காக ஒரு முயற்சி செய்வாரு. அப்படி போகும்போது இந்த ரெகி ஹண்ட் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, கங்குவை கொன்றுவார். இதுதான் அதனுடைய இது. அப்போ ஒரு லேபரனுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு அப்படிங்கறது காட்டுற விதமா இருக்கும். இதேதான் அன்டச்சபிள்லயே வந்து பாத்துட்டுனா, ஒரு வேலை செய்யறீங்க கஷ்டமான, அதாவது கஷ்டமான வேலைங்கிறதோடவும் ஒரு ஏழை அப்படிங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும். இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே பார்த்தோம். இவருடைய பெரும்பாலான நாவல்ஸ் எதை டெபிக் பண்ண அப்படின்னா, அதாவது பூர் கேஸ்டிசம் அண்ட் சொசைட்டி அப்படிங்கிறது தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை தரத்தினுடைய வீழ்ச்சியில தான் இவங்க எல்லாம் இப்படி ப்ராப்ளத்தை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ரெகிகண்ட் அப்படிங்கிறவன் அவனுக்கு வந்து பிரிட்டிஷ் அபிஷியலா இருக்கும்போது அவனுக்கு ஒரு பவர் அப்படிங்கிறது இருக்குது. அப்ப அவனுக்கு கீழே வேலை செய்யறீங்களா, அவன் என்ன வேணா பண்ணலாம், அவனுக்கு எந்த ஒரு தண்டனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வை காட்டுற மாதிரி தான். அப்போ ஒரு டீ பிளான்டேஷன்ல ஒரு சாதாரண ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு லேபரருடைய அந்த அவருடைய பொண்ணை வந்து இவன் வந்து ரேப் அட்டம் பண்றான். அதை ஒரு தகப்பனா காப்பாத்த போறது எல்லாத்தினுடைய இதுதான். அப்படி காப்பாத்து போன கங்குவை கொல்லப்படுகிறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. இதுதான் அந்த டூ லீவ்ஸ் அண்ட் எ பட். எந்த ஒரு சாட்சியமும் இருக்காது, ஜஸ்ட் அங்க இருக்கிற அந்த சேட்ஸ், அங்க இருக்கிற ட்ரீஸ், இந்த பிளான்டேஷன், இது மட்டும் தான் அது சாட்சியமா இருப்பா தவிர. ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு பெரிய ஹையர் அபிஷியல் அவர் தப்பு பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சாதாரண அவர்கள் பாதிக்கப்படுவதற்கு அவங்களை வந்து எந்த ஒரு இடத்துல மீட்டெடுக்கவே முடியாத ஒரு சூழல் அப்படிங்கறது காட்டுற மாதிரி தான் இந்த டூ லீவ்ஸ் அண்ட் எ பட் அப்படிங்கிறதும் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா லல்லு. இதுல இவர் வந்து பாத்தீங்கன்னா லல்லு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிப்பாய் சோல்ஜர், இவர் வந்து இந்தியன் ஆர்மியில ஒரு சோல்ஜரா இருக்கிறாரு. அப்போ இந்த பீரியட் வந்து பார்த்தாட்டினா இவருடைய இதுல வந்து பார்த்தாட்டினா வேர்ல்டு வார்ல நடந்த டைம். இப்போ வேர்ல்டு வார் அப்படிங்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற போது பார்த்தோம்னா 1940 to 1919 இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு, பிரிட்டிஷனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால இவங்க பிரிட்டனுக்கு சாதகமாக தான், பிகாஃப் ஆஃப் பிரிட்டனுக்கு சாதகமாக தான் லல்லு வந்து பார்த்தாட்டினா சோல்ஜராக இருப்பாடி. அங்கே சண்டை ஆப்போசிட்டா யாருக்கு சண்டை நடக்குது அப்படின்னா ஜெர்மனுக்கு ஆப்போசிட்டா சண்டை நடக்கும். அந்த ஃபைட்ல வந்து பார்த்தீங்கன்னா லல்லு வந்து கலந்துக்கிறார் அப்படிங்கிறது, பங்கேற்கிறார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒர்க்ல இதுல வந்து பார்த்தாட்டினா இந்த ஃபேமஸ் இந்த ட்ரிலாஜி, இந்த ஃபேமஸ் ட்ரிலாஜி எது அப்படின்னா தி வில்லேஜ், அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ், த ஸ்வர்ட் அண்ட் சிக்கில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 1939 இந்த வில்லேஜ், அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ், த ஸ்வர்ட் அண்ட் சிக்கில் 1942. இதுல சில இடங்கள்ல இந்த இடம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா 1940 அப்படிங்கிறது கொடுத்துருக்கு, சில இடங்கள்ல வேற ஒரு இயர் கொடுத்துருக்கு, அதை நம்ம வந்து கிளியரிஃபை பண்ணிக்குவோம். அதை செக் பண்ணி உங்களுக்கு நான் உங்களுக்கு இது பண்ணிடுறேன், டோன்ட் வரி. 1940 சரி, எங்கிட்ட இருக்கிற சோர்ஸ் புக்கில் 1940 கொடுத்துருக்கு, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் வரி. ட்ரிலாஜி எதாவது த வில்லேஜ் 1939, அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ் 1940, த சர்ட் அண்ட் த சிக்கில் 1942, இது வந்து பார்த்தோம்னா முக்கியமான ஒரு இது.
சோசியல் இன்ஜஸ்டிஸ் இதை பற்றின ஒரு ஒரு கான்செப்டை பற்றி பேசுகிற ஒரு இதுதான். அதுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் தி வில்லேஜ் அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ் தி சர்ட் அண்ட் த சிக்கில் அப்படிங்கிற நாவலுடைய பங்களிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு விதமான அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சிக்க முடியுது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் முல்க்ராஜ் ஆனந்த் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது ப்ரைவேட் லைஃப் ஆஃப் அன் இந்தியன் பிரின்ஸ் 1953 வந்துருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த ஹியூமனுடைய சைக் அண்டு பெர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ் இதை பற்றின சில விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் அப்படி இதில் இந்த இதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்டின் சைமர் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மார்டின் சைமர் ஸ்மித் இவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது ஆனந்தனுடைய முல்க்ராஜ் ஆனந்தனுடைய இந்த அவருடைய ஃபிக்ஷனாக இருக்கட்டும் அவர் குறிப்பாக அன்டச்சபிளாக இருக்கட்டும் மற்ற பெரும்பாலானதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எதை பத்தி பேசுறாருன்னா ஒரு எமோட்டிவான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதுக்குள்ள கொஞ்சம் இமேஜினேஷன் இருக்குது பட் அந்த இமேஜினேஷனோட இருந்தாலுமே அது எப்படி இருக்குது அதுக்கு இருக்கிற அந்த சப்ஜெக்ட்ங்கிறது ஒரு எமோட்டிவா இருக்குது அதை நம்ம வந்து அந்த கேரக்டரோட நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது நம்ம கிட்ட கிடைக்குது அப்படின்னு சொல்லி மார்டின் சைமர் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தனுடைய முல்க்ராஜ் ஆனந்தனுடைய ஃபிக்ஷன் எல்லாத்துக்குமே ஒரு வேர்டு அப்படிங்கிற ஒரு பங்களிப்போட அவர் வந்து எடுத்து யூஸ் பண்றாரு அப்படிங்கறத புரிஞ்சு வச்சுக்காங்க. இவருடைய ஆட்டோபயோகிராஃபி இந்த செவன் சம்மர்ஸ் மார்னிங் ஃபேஸ் கன்ஃபஷன் ஆஃப் எ லவ்வர் பில் வேலி சகாப் த பபுள் இந்த ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல்ஸ்ல இந்த செவன் சம்மர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செவன் ஏஜ்டு மேன் அப்படிங்கிற மாதிரி சிலதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த செவன் சம்மர்ஸ் அப்படிங்கிறது அவருடைய ஆட்டோபயோகிராஃபி தான் இருக்கும். அதே மாதிரி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒன்று இருக்கும். இவருடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சுசீலாவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரைட்டரான ஒரு பாங்கல் தான் இருக்கும் அப்படி ஜஸ்ட். இதில் மார்னிங் ஃபேஸ் அப்படிங்கிற ஒர்க்குக்கு வந்து பார்த்தோன்னா அந்த நாவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அகாடமி அவார்டு அப்படிங்கிறது இந்த மார்னிங் ஃபேஸ்க்கு கிடைச்சிருக்கு. 1968 வந்த மார்னிங் ஃபேஸுக்கு நேஷனல் அகாடமி அவார்டு. நான் உங்களுக்கு ஒரு ஒர்க்லோட் அப்படிங்கிறது எதை கொடுக்குறேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு பர்டிகுலர் நாவல்ஸ் கொடுத்து இந்த நாவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5-5 பாயிண்ட் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல அந்த இயரையும் சேர்த்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும் அதுக்குள்ளே இருக்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஏன்னா சில இடங்களில் நானே உங்களுக்கு சிலதெல்லாம் காட்டுறேன் இந்த ஆட்டோபயோகிராஃபிகல் நாவல்ஸில் 5 மைண்ட் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே ஆத்தனுடைய பயோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த நான் பர்டிகுலர் ஒர்க் இருக்குதுன்னா அதை நீங்கள் வந்து மனப்பாடமே பண்ணி வச்சுக்கணும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏதாவது கோடிங் யூஸ் பண்ணலாம் அல்லது அது எப்போ கேட்டாலும் ஞாபகத்தில் வர அளவுக்கு நீங்கள் அதை தயார்படுத்தி வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு பல்வேறு இடங்களில் தேவைப்படும். சில நேரங்களில் கேள்வி எப்படி இருக்குது அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. 4 ஆப்ஷனில் இவர் எழுதாத ஒர்க் எது அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அப்போ எழுதாத ஒர்க் எது அப்படின்னு கேட்கும்போது அதில் நீங்கள் எந்த மூணு ஒர்க்கு இவர் எழுதுன்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இவர் எழுதாத ஒரு ஒர்க்கை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையும் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்காங்க. ரைட். இவருக்கெல்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சோசியலிஸ்ட் தான். எப்பவுமே இவருடைய நாவல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு நாவல் வழியாக வெளிப்படுத்தியிருப்போம் அப்படி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட ப்ராப்ளத்தை சந்திச்சாங்க இந்த பீப்புள் அப்படிங்கிறது மற்றவர்கள் புரிஞ்சுக்கிற ஒரு நிலையில தான் அவருடைய இதாக இருந்துச்சு. அதனால தான் இவரோட லைஃப் லாங்காக ஒரு சோசியலிஸ்டாக தான் இருந்தார். இவருடைய நாவல்ஸ் மூலிமா என்ன மாதிரியான ஒரு அட்டாக் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த இந்தியன் சோசியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அதே மாதிரி இந்த பிரிட்டிஷ் ரூல் எப்படி இருந்துச்சு இந்தியாவில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்டாக் அவரோட நாவல் மூலிமா ஒரு அட்டாக் அப்படிங்கிறது கொடுக்குறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லீவ்ஸ் அண்ட் எ பட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பிரிட்டிஷ் அஃபீஷியல் அவரால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதை காட்டும் போது இல்லையா அந்த பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி சோசியல் இன்ஜஸ்டிஸை அதை வந்து அதை வெளிப்படுத்துகிற விதமாக தான் இவருடைய பெரும்பாலான நாவல்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ரைட். இவருடைய அவார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பீஸ் ப்ரைஸ் 1953 வருது. இந்த அவார்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டர் தான் வெளிப்படுத்திருக்கேன் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். ஐபிஎஸ் அப்படிங்கிற மைண்ட் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் பீஸ் ப்ரைஸ், பத்மபூஷன், சாகித்ய அகாடமி அவார்டு இந்த மூணு அவார்டு முக்கியமான ஒரு அவார்டு. மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா 1953, 1967, 1971. இந்த பத்மபூஷன் அப்படிங்கிறது 1967 வாங்கின அவார்டு. சில இடங்களில் 1968 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, தட் இஸ் ராங். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன். பத்மபூஷன் அப்படிங்கிறது 1967 வந்த ஒரு வாங்கின அவார்டு தான், முல்க்ராஜ் வாங்கின அவார்டு. ஐபிஎஸ் அப்படிங்கிறத மைண்ட் வச்சுக்கோங்க. ஐ ஃபார் இன்டர்நேஷனல் பீஸ் ப்ரைஸ், பி ஃபார் பத்மபூஷன், எஸ் ஃபார் சாகித்ய அகாடமி அவார்டு 1971. ரைட். இவர் வந்து பார்த்தாட்டினா வேர்ல்டு வார் டூ அந்த டைமில் வந்து பார்த்தாட்டினா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக பிபிசிக்கு வந்து பிபிசியில் லண்டனில் இருக்கிற பிபிசிக்கு ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அந்த டைமில் தான் ஜார்ஜ் ஆர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இவருக்குள்ளே ஏற்படுது. அப்போ ஹி பிகேம் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் ஜார்ஜ் ஆர்வெல்.
இந்த டூரிங் வேர்ல்டு வார் டூ அப்படிங்கிறத மைண்ட் வச்சுக்கோங்க. ஜார்ஜ் ஆர்வெல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1942 வந்த த சோர்ட் அண்ட் சிக்கில், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ட்ரிலாஜி, தேர்ட் ட்ரிலாஜி, இதில் அவருடைய இது தேர்டாக வந்திருக்கிற ட்ரிலாஜி தான் இது சோர்ட் அண்ட் சிக்கில். இதை இதை படிச்சுட்டு ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறத ஒரு வெளிப்படுத்துறாரு இதனோட பப்ளிகேஷனுக்கு அப்புறம் ஜார்ஜ் ஆர்வெல். அதில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவருடைய நாவலெல்லாம் படிக்கிறதுக்கு எப்படி இதுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதே மாதிரி ஹேட் பீன் ரிட்டன் பை இங்கிலீஷ் மேன், ஒரு அதாவது ஒரு எழுதிரு ஒரு இங்கிலீஷ் மேன் எழுதுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு இது. ஏன்னா இவரோட ஆரிஜினலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி முல்க் ராஜ் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் மேனே கிடையாது. அப்போ இங்கிலீஷ் மேன் எழுதுனா என்ன மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குமோ அந்த அளவுக்கு இவருடைய நாவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த நாவல்ஸ் எல்லாம் படித்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அந்த கல்ச்சுரல் கியூரியாசிட்டி தெரியாமல் அதை படித்தோம் அப்படின்னா அது முழுமையாக புரியவே புரியாது, அது அது வந்து வெரி இம்பாசிபிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜ், இந்தியன் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லாங்குவேஜோட வளர்ச்சிக்குவே இவருடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். குறிப்பாக போஸ்ட் வேர்ல்டு வார், போஸ்ட் வார் வேர்ல்டில் இவரோட எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதையும் ஜார்ஜ் ஆர்வெல் மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்படி 1942 வந்ததுக்கப்புறம் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் டூ அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, அதுதான் போஸ்ட் வார் வேர்ல்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ரெண்டு வேர்ல்டு வார் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்தியன் லிட்ரேச்சரில் டெவலப் ஆனதுக்கு இவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறதையும் ஜார்ஜ் ஆர்வெல் மென்ஷன் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முல்க் ராஜ் ஆனந்த் பற்றின இந்த பர்டிகுலராக விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது, ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக புரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவருடைய அவார்டு, அதுக்கப்புறம் அவர் வாங்கின அவருடைய ஆட்டோபயோகிராஃபிகல் நாவல்ஸ், அப்புறம் மற்ற சில ஒர்க்ஸ் அந்த நாவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ஆத்தரை பற்றின ஒரு வியூ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அந்த ஆத்தர் எப்பேற்பட்ட ரைட்டர் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக நடந்திருக்கிற எக்ஸாம்பிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகள்லாம் ஆத்தரனுடைய பயோகிராஃபி, ஆத்தர் எழுதின ஒர்க்கு, இதை பற்றின சில கேள்விகள் எல்லாம் கூட வந்திருக்கு. நாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்பட போகிறோம். அதனால் எப்பொழுதுமே 360 வியூவில் தான் நம்ம வந்து தேர்வை நோக்கி எதிர்நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வெரி ஹையஸ்ட் ஹம்பிள் ஆன ஒரு ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. ரைட், இது அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இவருடைய நாவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சிலதெல்லாம் இங்கிலாந்தில் இருக்கும்போது எழுதினார், சிலதெல்லாம் இந்தியாவில் இருக்கும்போது எழுதினார். அதில் வந்து பார்த்தோன்னா முக்கியமாக அந்த ட்ரிலாஜி த வில்லேஜ், அக்ராஸ் த பிளாக் வாட்டர், த சோட் அண்ட் சிக்கில், இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த மூணு ஒர்க்குமே இங்கிலாந்தில் இருக்கும்போது எழுதுனது. அதேமாதிரி கூலி, த ப்ரைவேட் லைஃப் ஆஃப் அன் இந்தியன் பிரின்ஸ், இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்கும்போது எழுதின ஒர்க் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. இவருடைய லிட்ரரி மேகசின் பொறுத்த வரைக்கும் மார் அப்படிங்கிற லிட்ரரி மேகசின், இதில் வந்து பார்த்தோன்னா மும்பையில் வந்து பார்த்தோன்னா இந்த மேகசின் வந்து இதாகிட்டுருந்துச்சு, நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்த பிடிச்சிருச்சு. மும்பையில் தான் இதனுடைய பங்களிப்பு எல்லாமே இருந்துச்சு. இது வந்து பார்த்தோன்னா இவருடைய இவர் ஃபவுண்ட் பண்ணது தான் இந்த மார்க் அப்படிங்கிற லிட்ரரி மேகசின். இதுதான் முல்க் ராஜ் ஆனந்த் பற்றின ஒரு கம்ப்ளீட் வியூ அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் அட்டென்ஷன்.